தூத்துக்குடி திருநாளையில ரஜினி சாருக்கு ஷூட்டிங் வேணால் தெரியுது ஆனால் மக்களை போய் பார்க்க தெரியல ஆனால் விஜய் பாருங்க போய் வந்து மக்களை பார்த்து ஒருத்தவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாரு எதனால எதனால் கொடுக்குறாரு அதை திருப்பி கேளுங்க அரசியலுக்கு ஒரு கொடுக்குறாரு போன வருஷம் கொடுத்தாரா முந்தின வருஷம் கொடுத்தாரா அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாரா அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்கேயும் வெளில வரலையா இது வரலையா அப்போ விஜய்லாம் எங்கேயும் இல்லையா எப்படி

நான் பத்தாவது இதே கல்வி கேட்டேன் விஷயம் சொல்லுவார் அதை அதை சொன்னார்னா அவர் மக்களுக்கு நல்லது பண்ண வராரு அவர் நிழல்ல நல்லது நடந்தால் போதும்னு நினைக்கிறான்னு அர்த்தம் அவரு சீயமா இருந்தாலும் வராரு ஏதோ உலகத்துல எல்லாத்தையும் திறந்துட்டு அவர் ஏதோ மக்களுக்காக வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவருடைய நோக்கமே அது அவர் அவரு பதவி ஆசை அவர் கூட இருக்கிறவங்களுக்கு புறம் பதவியாசை ஒரு இடத்துல புஷியானந்த் நிக்கிறாரு அடுத்த வருங்கால முதலமைச்சர் சிஎம் வருங்கால துணை முதலமைச்சர் தான் இவ்வளவுதான் இது இப்போவே இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கல அச்சாரமே போடலை அதுக்குள்ள முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரஜினிகாந்த் இருக்கிற மேடையில் ரஜினிகாந்த் சீஎம்றோம் கூட இருக்கிற எவனையுமே நாங்கள் சொன்னதில்லை ஏன்னா நாங்கள் தெளிவாக இருப்போம் அவர் சிஎம் கடைசியில் அவரே இல்லைனாலும் கூட நாங்கள் யாரும் கலைஞ்சு போடல ரைட்டு நீங்கள் யாரும் ஒரு காட்ட பிரிக்கல அது எவன்டா பரிதி வச்சுட்டு இருந்தோம் இதான் நடந்தது என்ன கேட்கறேன்னா இன்றைக்கி எதுக்கு அவர் கொண்டு போய் கொடுக்கணும் அவன் அரசியலுக்கு வரல இருக்கார் சம்பாதிச்சுட்டு போகிறாரு நீங்கள் என்ன கொடுத்தாலும் என்ன சொல்ல போகிறீங்க அவர் சம்பாதிச்சு அவர் தான் வீட்டுக்கு சுத்தி செத்துருக்காரு மகாராஷ்டிராவில் வரிசையாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு கர்நாடகாவில் ஆத்தோரமாக ஃபேக்டரி வச்சிருக்காரு அப்படி இப்படி அப்படி தான் சொல்ல போகிறீங்க இன்னைக்கு எது கொண்டு வந்து கொடுக்கணும் காசு இங்கே வந்து நோக்கமே வேற அங்கே நோக்கம் வேற அவங்களோட நோக்கம் வந்து இங்கே செதைஞ்சிக்கிட்டு இருக்கு அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது